நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். தோல்வியில் முடிந்த அண்ணன் திட்டம், அழுது புலம்பிய தம்பிமார்கள், நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து RSS பேரணிக்கு எதிராக மனுசுருதி புத்தகத்தை அச்சிட்டு வந்து மக்களிடையே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து எல்லா இடத்திலும் களத்துல இறங்கி மனுசுருதி அச்சிடப்பட்ட புத்தகத்தை கொடுத்தாரு. பல பேர் வாங்கினாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பேருந்தில் கொடுத்தாரு, மார்க்கெட்டில் கொடுத்தாரு. இவர் கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தினிடையே கொடுத்தோம்னா நிறைய பேர் இடத்துல போய் சேரும். அதுவும் இல்லாமல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுசுருதி புத்தகத்தை கொடுக்க போகின்றார் அப்படின்னு சொன்ன உடனே கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் திரட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நாம் அச்சிட்ட 100,000 பிரதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அந்த கணக்கு பொய் கணக்காக போயிடுச்சு. ஏன்னா ஒரு கட்சி தலைவரே வந்து மனுசுருதி புத்தகத்தை கொடுக்கிறாரு, அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் வாங்க தயாராக இல்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தம்பி எனக்கு படிக்க தெரியாது தம்பி, இதை படித்து என்ன ஆகுது போகுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை வாங்க மறுத்தாங்க. நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் விடலையே, பேருந்தில் போய் கொடுத்தாரு, மார்க்கெட்டில் போய் கொடுத்தாரு, எல்லாரையும் பார்த்து பார்த்து கொடுத்தாரு. நீங்கள் இந்த புகைப்படங்கள்லாம் பாருங்க, யாருடைய முகத்திலையும் வந்து இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு சிரிப்பு இருக்குதா, ரொம்ப மலர்ச்சியாக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்களா, ஏன் படிக்கல? பெண்களை காப்பாற்றுவதற்காகத்தான் மனுசுருதி புத்தகத்தை அச்சிட்டு கொண்டு வந்து உங்களிடையே கொடுக்கின்றோம். RSS சித்தாந்தமானது மனுசுருதி சித்தாந்தம் தான். மீண்டும் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டிலுக்கு வந்துட்டாங்கன்னா பெண்களை எந்த அளவுக்கு மனுசுருதியில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அவமதித்திருக்காங்க பாருங்க, மீண்டும் அரங்கேறும். அதனால RSS ஆனது ஊர்வலம் போகக்கூடாது, அந்த சித்தாந்தத்தில் இருக்கின்ற BJP ஆட்சி கட்டில் வரக்கூடாது என்று சொல்லித்தான் பிரச்சாரம் பண்ணி இந்த புத்தகத்தை கொடுத்தாரு. ஆனால் பெண்களை காப்பாற்றுவதற்காக புத்தகம் கொடுக்கின்ற நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பெண்களை பற்றி தவறாக பேசுகின்ற திமுகவினரை இதுவரைக்கும் கண்டித்திருக்கின்றாரா? கண்ணுக்கு எதிர கண்டபடி பேசினாரு சைதை சாதிக்கு திமுகவில் இருக்கின்ற பேச்சாளர். ஸோ அந்த பேச்சை பற்றி இவர் கண்டிக்காதவர். ஏன் BJP இருக்கின்ற பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிடையாதா? ஸோ அவங்கள வந்து அவமதிக்கலாமா, அவங்கள அசிங்கமாக பேசலாமா? அதை பற்றி எல்லாம் இவர் என்ன பேசினாரு? BJP பொறுத்த வரைக்கும் கண்டித்தது, ஆர்ப்பாட்டம் நடத்தியது, தேசிய மகளிர் ஆணையமானது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஸோ காவல்துறையானது ஒப்புக்கு சொப்பாக 5 பிரிவுகளில் வழக்கு தொடுத்திருந்தாலும் காவல்துறையானது அவரை கைது பண்ணிச்சா, இல்லை திமுக தான் கட்சி விட்டு நீக்கிச்சா? ஸோ திமுகவும் அதை கண்டிக்கவில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியும் அதை கண்டிக்கவில்லை. ஸோ பொதுத்தளத்தில் பெண்களை பற்றி அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்க. அரசியலுக்கு பெண்கள் வருவதே வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. பெண்கள் அரசியல் மையப்படுத்த வேண்டும், பெண்கள் எல்லா உரிமையும் பெற வேண்டும், எல்லா தளத்துக்கும் வரணும் அப்படின்னு அச்சிட்டு புத்தகத்தை தருகின்ற நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பெண்களை பற்றி எல்லாம் இப்படி பொது வழியில் பேசினா அப்புறம் யார் அரசியலுக்கு வருவாங்க? ஸோ நம் அண்ணன் புத்தகம் அச்சிட்டு கொடுப்பதும் அதை பொது வழியில் பேசுவதும் நல்லா தான் இருக்குது. பிராமண பெண்களை கூட எப்படி மனுசுருதியானது பார்த்தீங்களா கேவலப்படுத்தியிருக்கிறது. மீண்டும் சதி திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதான் சதி திட்டம்னா நான் நேற்றே சொன்னேன், உடன்கட்டை ஏறுகுது. இப்படி பெண்களை போகப் பொருளாக பார்க்கின்ற மனுசுருதி, பெண்கள் வீட்டிலேயே அடைக்கப்பட வேண்டும் என்று பாடம் கற்பிக்கின்ற சட்டத்தை சொல்லியிருக்கின்ற மனுசுருதி மீண்டும் இந்த மண்ணில் வரணுமா? RSS காரங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பேசுகிற நம் அண்ணன் திமுக காரங்க பேசுகின்ற விஷயத்தை பற்றி கண்டிக்கவே இல்லையப்பா. அதோடு இல்லாமல் ரயிலில் ஒரு பெண்ணை தள்ளி கொலை பண்ணான், அதை பற்றி இவர் என்ன கருத்து தெரிவித்தார்? ஸோ ராம்குமார் என்ற ஒரு பொத்தன் ரயில்வே ஸ்டேஷனில் சுவாதி என்ற பொண்ணை வெட்டி கொன்னான். ஸோ அந்த தருணத்தில் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினார்? கத்தியும் வெட்டிய காட்சியும் அங்கே இருக்கின்ற ஆட்கள்லாம் பார்த்தாங்க, ராம்குமாரை கைது பண்ணாங்க, காவல்துறை உறுதிப்படுத்தினாங்க. ஸோ ராம்குமார் பொறுத்த வரைக்கும் சிறையிலே தற்கொலை பண்ணி கொண்டான், எலக்ட்ரிக் ஒயரை கடித்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி பெண்களை சிதைத்த மிருகத்துக்கு கூட ஆதரவாக பேசினவர் தான் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன். அதை விட உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கள்ளக்குறிச்சி ஏதோ ஒரு இடம் தான் நினைக்கிறேன், திலகவதி என்ற பெண் தன்னை காதலிக்கவில்லை என்று தெரிந்தவுடனே அந்த பெண்ணிடம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கொடு என்று கேட்டவன் தவித்த வாய்க்கு தண்ணி தானே கேட்குறான் அப்படின்னு நினச்சி தண்ணியை கொண்டு வந்த திலகவதியை பல இடங்களில் குத்தியே சாகடித்தான். அவனுக்கு ஆதரவாக பேசினவர் தான் நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். என்ன சொன்னார்? திலகவதிக்கும் அவங்க மாமனுக்கும் பிரச்சனை, ஸோ அவங்க மாமன் கூட கொன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருதலை காதலால் குத்தி கொன்ற
திலகவதியை சிதைத்த முதிர்ச்சி இல்லாத முட்டாளுக்கு ஆதரவாக பேசினாரு நம் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள். அதை விட குடிகார செந்தில் ஒருத்தன், அவன் வந்து பாத்தீங்கன்னா புல்லா தண்ணி அடிக்கிறவன். தண்ணி அடிச்சிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்து ரயில் ஏறி கை கால் முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு பொண்ணு அதற்கு முன்பாக விரும்பினான் போல இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ரயில் அடிபட்டுதான் கை கால் போச்சு என்பதை எல்லாம் மறைச்சு, ஐயோ நான் அந்த பெண்ணை விரும்பின அந்த வீட்டுக்காரங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கைகால வெட்டிட்டாங்க, இனி எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி புலம்புனவன் ஆளை வச்சு அந்த வீட்டிலேயே அந்த பொண்ணை எரிச்சு கொன்னான். சோ இந்த மாதிரி பெண்களை சிதைக்க கூடியவங்க எதில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்காங்க. அந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஆதரவாக களத்தில் இறங்கினவர் இவர். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை கொடுத்து பெண்களை காப்பாற்றுகின்றேன். ஸோ இந்த இந்துத்துவாதான் இந்த மனுசுருதி, அதனால் இதை படிங்க படிங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாலும் அங்கே வாங்கி படிக்கிறவங்க யாரும் கிடையாது. ஸோ அதனால் அந்த திட்டம் படு பிளாப்பு. அதனால் இவ்வளோ மெனக்கிட்டும் இப்படி தோல்வி அடைஞ்சு போச்சே அப்படின்னு அழுது புலம்பினார்கள் தம்பிமார்கள். அதற்கு சில காரணங்களும் இருக்கிறது. நடைமுறையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடந்து கொள்ளுகின்ற ஒன்று, இரண்டாவது பெண்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்கிறாங்க என்பதை பற்றி அவங்களே உணர்கின்றார்கள். இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற மாதிரி ஆண்டாண்டு காலமாக இப்படிதான் இருக்குது சனாதன சக்தியினுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்றாரு நம்ம அண்ணன். ஆனா நம்ம அம்மா சொல்லலையே, நம்ம பாட்டி சொல்லலையே அப்படின்னா இவங்க சொல்றது உண்மையா? இப்போ நான் உட்காந்து பேசுற இடத்துல மழை வது மழை வது நான் சொன்னா, மழை வராம மழை வது மழை வதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சத்தியமா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரிதான் மனுசுரிதல் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படிதான் வரப்போது 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 என்று தவறான ஒரு பிரச்சாரத்தை பண்ணா இந்தியாவில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் அதிகமா இருக்குது. எந்த ஆர்எஸ்எஸ்ஐ காட்டி பயமுறுத்துறாங்களோ அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகமானது மும்பையில் தான் இருக்கிறது, அந்த மகாராஷ்டிராவில் கூட இப்படி கிடையாது. ஸோ எதற்காக இந்த புத்தகத்தை கொடுத்து பயமுறுத்துறாங்க? மழை வெள்ள பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்று களத்துக்கு வராதவங்க, கொரோனா காலத்தில் காசு கொடுக்க வேண்டும் என்று கேட்காதவங்க, மின் கட்டணத்துக்காக போராடாத இவங்க, வீட்டு வரி உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தாத இவங்க. ஏம்பா இப்போ ஆரஞ்சு பால் பாக்கெட் விலையை 12 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க, 3 ரூபாய் பாலில் வந்து விலையை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு பால் பொருட்கள் விலையை 2 முறை உயர்த்தினாங்க. ஸோ இதை பற்றி இவங்க பேசவே இல்லை. ஆரஞ்சு பால் பாக்கெட் என்பது கமர்ஷியலாக தான் பயன்படுத்துகிறாங்க, கடையில் தான் பயன்படுத்துகிறாங்க, மற்றபடி பொதுமக்கள் யாரும் பயன்படுத்தல. அதனால ஆரஞ்சு பால் பாக்கெட் விலையா 12 ரூபாய் உயர்த்தினா தப்பு கிடையாது, பொதுமக்கள் பாதிப்பு அடையல எந்த விதத்திலும். அதனால பால் விலை உயர்வு என்பது மக்களை பாதிக்காத அளவுக்கு தான் உயர்த்தியிருக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லுது. இதை இவர் கண்டித்தாரா? இதன் மூலமாக நேரடியாக மக்கள் பாதிப்பு அடையலையா? ஒவ்வொரு முறையும் ஒரு விலையேற்றத்தை செய்கின்ற போது திமுக அரசாங்கம் மக்கள் பாதிப்பு அடையாத வரையில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்வை ஏற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சாராய விலை பன்மடங்கு உயர்ந்து போயிடுச்சு. ஸோ ஆமணி பேருந்து கட்டணம் ஏம்பா 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருந்தது, 4000 ரூபாய் 5000 வரைக்கும் உயர்த்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கின்ற போது இந்த ஆமணி பஸ்ஸில் யார் போகிறாங்க? பணக்காரன் தானே போகிறான், விலையை கேட்டுட்டு தானே அதுக்கப்புறம் போகிறான், அதனால் மக்கள் பாதிப்படைய மாட்டாங்க என்று சொல்லி ஆமணி பஸ் ஓனர் மாதிரி அமைச்சர் பேசினார். ஸோ எங்கேயாவது ஒன்று மக்கள் பாதிக்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு களத்துக்கு இவங்க வந்திருக்கின்றார்களா? ஸோ குடும்ப தலைவர்கள்லாம் டீ காபி குடிக்க மாட்டாங்களா? கடைக்காரன் ஒரு பால் பாக்கெட்டில் 12 ரூபாய் ஏத்தனா டீ விலையும் காபி விலையும் உயராதா? ஸோ இதையெல்லாம் இவங்க எங்கே கண்டித்திருக்காங்க? இதற்கு எதிராக எங்கே போராட்டம் நடத்தியிருக்காங்க? மக்கள் நலன் சார்ந்து இவங்க எங்கே பேசியிருக்காங்க? 24 மணி நேரம் மதம், இந்து மதம், இந்துத்துவா, சனாதனம், ஆர்எஸ்எஸ் இப்படியே பேசியிருந்தா மக்கள் வாழ்வாதாரம் பெருகுமா? அதாவது இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்தா போட்டுத்தான் ஆக வேண்டும், தொழுகைக்கு நீங்க மசூதிக்கு வரவே கூடாது, இதெல்லாம் பெண்ணுடைமைத்தனமாக தெரியவே இல்லை. ஆனா இந்து பெண்கள் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், எங்க வேண்டுமானாலும் போய் படிக்கலாம், சோ விருப்பப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், விருப்பப்பட்ட மதத்தை தழுவலாம். சோ பேருந்துல ஓடி உழைக்கின்ற பெண்களுக்கு நீங்க கொடுக்கின்ற புத்தகத்தை படிப்பதற்கு நேரம் ஏதியா? புரியுதா? குழந்தைய பார்க்கணும், குட்டியை பார்க்கணும்னு அவன் அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க பெண்கள், புத்தகத்தை கொடுக்குறாங்களாம், புத்தகத்தை அந்த புத்தகத்தை அச்சடிக்கின்ற காசை வந்து பெண்களுக்கு கொடுத்துருந்தா கூட ஒரு டீ பண்ணாவது வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. அதனால பெண்கள் இடத்திலும் சரி பொதுமக்கள் இடத்திலும் சரி இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு ஆர்வமே கிடையாது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் ஆழ்ந்து பார்த்தார்கள். இந்த புத்தகத்தை விநியோகம் பண்றவங்க யாரு? என்னைக்காவது இந்துக்கள் பக்கம் நின்று
இந்துக்கள் நல்லா இருக்கணும், இந்துக்கள் என்ற அடிப்படையில் அவங்களுடைய பண்டிகைகளுக்கும் முதலமைச்சர்கள் வாழ்த்து சொல்லணும். இந்துக்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புனரமைக்கணும். இந்துக்கள் இவங்க மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்து அறநிலையத்துறையோ அரசாங்கமோ புதிய கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். ரெண்டாவது ஆக்கிரமிப்பில் இருக்குது என்று சொல்லி நீதிமன்றத்தின் உத்தரவை காட்டி கோயில்களை ஒவ்வொன்றாய் இடிக்கின்ற பொழுது இந்து பெரும்பான்மை மக்களை ஒதுக்கிவிட்டு எந்த ஒரு அரசியல் புரட்சியும் செய்ய முடியாது என்று சொல்ற நம்ம அண்ணன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பக்கத்துல நின்று போராடி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த புத்தகம் விநியோகம் பண்ணவங்க அத்தனை பேரும் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறவங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து இந்துத்துவா பற்றி பேசுவதும் சனாதன தர்மம் பற்றி பேசுவதும் மனுசுருதி புத்தகத்தை கொடுப்பதும் இவங்களுக்கு மறைமுகமான ஒரு அஜெண்டா இருக்கலாம் இல்லையா? சாமானிய மக்களுக்கு அறிவுலாம் கிடையாதா? அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அறிவு உண்டா? அதனால பெண்கள் இடத்துல இவங்களுடைய பிரச்சாரமும் சரி இவங்க கொடுத்த புத்தகமும் சரி வரவேற்பு இல்ல. என்னன்னு இது பல நான் மெனக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தோம், கடைசியில எல்லாமே தோல்வி அடைஞ்சு போச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிசைந்து கொண்டுதான் போனாங்க. ஒழுக்கத்தையும் தேச பக்தியையும் அதோட கடவுள் பக்தியும் நன்னெறியையும் மக்களை நேசிக்கக்கூடிய உற்றார் உறவினர் போன்று எல்லா மதக்காரங்களையும் அன்புடன் இருக்க வேண்டும். நம்ம பாரதம் வளர வேண்டும், அகண்ட பாரதமாக இருக்க வேண்டும். நம்ம பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலனால் பிரிக்கப்பட்டது, அவையெல்லாம் இணைக்கப்பட வேண்டும். இப்படி நல்ல விஷயங்களை பிரச்சாரமாக தான் பேரணி போகின்ற போது வலியுறுத்தி கொண்டு செல்லும் RSS வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்தும் என்று சொல்வது நகை முரண் இல்ல? நடந்து கொள்வதற்கும் இவங்க பேசுறதுக்கும் வித்தியாசமா இல்ல? பெண்கள் மீது கை வைத்தால் உடனடியாக வீடு இடிக்கப்படுகிறது எங்க RSS சித்தாந்தம் கொண்ட யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில். அப்படி இருக்கும் போது RSS பற்றி குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒழுக்கத்தை அல்லவா போதிக்கிறது அப்படின்னு நாராயண திருப்பதி அவர்களும் கண்டித்திருக்கின்றார். திமுக காரங்களை கண்டிக்காத நம் அண்ணன் தொல் திருமாவளவன் எப்படியா RSS கண்டிக்கிறாரு அப்படின்னு, அதே மாதிரி வந்து அசிங்க அசிங்கமா பேசுகின்றவங்களுக்கு எல்லாம் கூட்டம் போடுவதற்கு அனுமதி கொடுக்கிறாங்க. ஒரு மதத்தை பற்றி தவறாக பிரச்சாரம் பண்றதுக்கு புத்தகம் அடித்து விநியோகம் பண்ணுகின்றாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தளத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் புத்தகத்தை கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கின்ற பொழுது RSS ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது, இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அனுமதி கிடையாதா? ஷேம் டு தமிழ்நாடு காவல் அப்படின்னு ட்விட்டர்ல நம்ம எச் ராஜா அவர்கள் கூட காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா RSS ஆனது உள்ளரங்க கூட்டங்களை நடத்திக்கங்க என்று அனுமதி அளித்ததற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். வீட்டில் பேசுறதுக்கும் ஒரு மகாலில் பேசுறதுக்கும் காவல்துறை அனுமதி எதுக்கு? ஆகையினால திட்டமிட்டு RSSக்கு எதிராக பொய் பரப்புகின்ற பொழுது அதை நடைமுறையில் இல்லை என்பதை மக்கள் உணர்கின்ற பொழுது அந்த திட்டமானது தோல்வியடைந்து போகிறது. பல நாள் திட்டம் பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்த எல்லோருக்கும் பெருத்த ஏமாற்றம். கடைசியில் கையை பிசைந்து கொண்டு அழுது நின்றது தான் மீதி. இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.